நான் உங்கள் பட்டதாரி விவசாயி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஆமாங்க, தீபாவளி கொண்டாட்டம் நம்ம அதாவது கிராமத்து சைடில் எப்படி கொண்டாடுவோம் அப்படிங்கிற ஒரு லாக தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன். நாங்கள் எப்படி கொண்டாடணும் அப்படிங்கிறத உங்களுக்கு ஒரு ஜாலி இன்ட்ரெஸ்டிங்காக காமிச்சிருப்பேன். அதாவது பார்த்திங்கன்னா, பட்டாசு வாங்குற ஐடியாவே இல்லை, திடீர்னு டவுனுக்கு போனோம் தீபாவளிக்கு முன்னத்து நாள். சரி, பட்டாசு வாங்கிட்டு போயிடுவோம், நம்ம வீட்டு பக்கத்தில் குழந்தைங்க இருக்காங்களே அப்படின்ட்டு வாங்கிட்டு போய் அந்த நாளே பண்ண அலப்பறையை தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். பாருங்கள். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்கும். பாருங்க, அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நைட்டு தான் ஆரம்பிச்சிட்டோம் எங்களோட பெரிய இனிமே தாங்க முடியாதப்பா. அற்புசுவான கம்மத்தை தீரக்குள்ள வச்சுட்டேருங்க. Midnight. காலையில் பார்த்தீங்கன்னா நேரமாக எழுந்திரிச்சு குளிச்சு புது ட்ரெஸ் போட்டு கோயிலுக்கு வந்தாச்சுங்க. கோயிலுக்கு வந்துட்டு சரி, இந்த படாசு போகிற நைட்டே விட்டு போட, இந்த ஒரு படாசு இருந்து கோயில் மாதிரி உள்ளான்ட்டு பக்கத்து வீட்டுக்கார பையன் தூக்கிட்டு வந்து விட்டு இருந்தேங்க. அந்த காமெடிக்குள்ள பாருங்க, சின்ன பையன் பயப்படுறானா இல்லைங்க, நமக்கு பயமாக இருக்குது படம் போகிறது. ஊசி வீடு வெடிக்கலாமா இல்ல கொள்ளு படாசு வெடிக்கலாமா? ஊசி வீடு வெடிக்கலாமா கொள்ளு படாசு வெடிக்கலாமா? ஊசி வீடு வெடிக்கலாமா கொள்ளு படாசு வெடிக்கலாமா? அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன், எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. இந்த புள்ளைய தூக்கி இப்ப பட்டாசு அடி போறோம். பட்டாசு பட்டாசு எங்க கிட்ட இல்ல, அதனால இதுவே பட்டாசு நினைச்சாங்க.
தம்பி போங்க தம்பி, ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க. நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது, ஓடுனது கிடையாது. நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற. என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்னு பாட்டு பாடிட்டு எங்க வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன். பாத்தீங்கன்னா எங்க அம்மா பாத்தீங்கன்னா அழகா பூடி சுட்டுருந்தாங்க. ஆஹா, பூரியா காலையிலேயே ஒரு புடி புடிச்சிடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ண, சாப்பாடு இல்லாத செலிப்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் என்ன பண்ண, டயர்டா இருந்துச்சு. அந்த பட்டாசெல்லாம் வெடிச்சு கொஞ்சம் குழந்தை கூடையில கொஞ்சம் குசியா ஓவர் ஆட்டம் போட்டேன், அதனால கொஞ்சம் டயர்டாயிருச்சு. சரி மார்னிங் டிஃபன் முடிச்சிடும் அப்படின்னு பூரிய பக்கத்து வீட்டு குழந்தைகள கூப்பிட்டு அவனுக்கு ரெண்டு ரெண்டு போட்டு கொடுத்து சூப்பரா போச்சு அந்த மார்னிங் டைம். அப்படியா? காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு குழந்தை கூடயே ஜாலி என்ஜாய் பண்ணிட்டு, சரி நம்மளை நம்பிய சில ஜீவன்கள் நம்ம தோட்டத்தில் கட்டி கிடக்குது அப்படின்ட்டு வேற யாரும் இல்லை மாடுகன்னு தான் சொன்னேன். மாடுகன் இல்லை அவுத்துட்டு அப்படியே மேய்ச்சிட்டு மதியானமே வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு வந்துட்டேங்க. தீபாவளி செலிப்ரேஷன் முடிஞ்சு காலையிலது, அதுக்கப்புறம் மதியானம் போய் சாப்பிட்டு தூங்க வேண்டியதாக வேறு வேலை இல்லைங்க. கிளைமேட்டும் பாருங்கள், நல்லா மோடம் போட்டு நல்லா நீட்டாக இருக்குது. பட்டாசு வெடிக்கிறதுக்கு ப்ராப்ளம் இல்லை. சரி மதியானம் வீட்டுக்கு போனேன், என்ன சமைச்சு வச்சுக்குது எங்கள் அம்மா லஞ்சுக்கு அப்படின்னு பார்த்தா ஒயிட் ரைஸு. ஆஹா ஓகே, எப்போ போல் ஒயிட் ரைஸ் இருக்குது அப்படின்னு வச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரசம், ஓ ரசமா ஓகே அப்படின்னு பார்த்தா அடுத்து கூட்டு செஞ்சு வச்சுருந்தாங்க. என்ன வித்தியாசமாக இருக்கே, அப்போ இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா பாயசம், கோதுமை பாயசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்காதுன்னு சொல்ல முடியாதுங்க, ஒரு அளவுக்கு பிடிக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா வடை. அப்புறம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நான் எடுத்து வீட்டு பாட்டி வந்து பலகாரம் செஞ்சுருந்தேன், உளுந்து வடையும் இனிப்பணியாரம் கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ண, நல்லா போட்டு ஒரு வெட்டு வெட்டுங்க, வடையை போட்டு பாயாசம் ஊற்றி ரசம் சாப்பாடு எல்லாத்தையும் வச்சுங்க, ஒரு கட்டு கட்டு கட்டின பாருங்க, அருமையான ஒரு தரமான சாப்பாடாக இருந்துச்சு. இதுக்காக தாங்க வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுங்க. அப்பாடா பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டாச்சுங்க, நீங்களே பார்த்துருப்பீங்க. காலையில் டிஃபன் ஐட்டம், அப்புறம் மதியானம் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக லஞ்சு செஞ்சு வச்சுட்டாங்க அம்மா. நல்லா திருப்தியான சாப்பிட சாப்பிடாச்சு. பயப்புள்ள இவனை பார்த்தீங்கன்னா இவனை காமிக்கவே இல்லைன்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து பட்டாசு வச்சுட்டுருந்தாங்க, பயப்படாத மாதிரியே நடிச்சுட்டு இருந்தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பையன் வேலைக்கு ஆரம்பிச்சுட்டு போய் பொட்டி பாம்பாட்ட படுத்து வந்தேன். நான் சாப்பாடு போடும் கூட சாப்பிடல. சரி எனக்கு இந்த வடையை போட்டு போட்டு வந்தேன், நம்ம சாப்பிட்டோம், அதனால் இவருக்கு போடுவோம். வடை சாப்பிடுவோம் நல்லா. அந்த ஸ்நாக்ஸ் ஐட்டமாக இருக்கிறதுங்களா, அதை மட்டும் நல்லா சாப்பிடுவோம். அப்படி இந்த சாப்பாடெல்லாம் போட்டு வச்சிருக்கு, அதை சாப்பிடவே இல்லை. வடை பாயசமெல்லாம் போட்டு வச்சு ஆனால் சாப்பிடல. பட்டாசு வாரம் அடிச்சுட்டே இருக்கிறாங்க. சுற்றி ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நல்லா குசியாகிறாங்க எல்லாருக்கும். நல்ல உணவு, நிறைய சந்தோஷம் இருந்தால் பண்டிகை சிறப்பாக போகுங்க. உண்மை தான், காசு பணம் வந்து முக்கியம் தான், ஆனால் காசு பணத்துக்கு அடுத்தது நல்ல உணவு, அப்புறம் இந்த மாதிரி சந்தோஷமான இது. நம்ம பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா நைட்டே வெடிச்சு காலி பண்ணிட்டு உங்களுக்கே அது காமிச்சிருப்பேன். நைட்டே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வாங்கினது என்னமோ ஓரளவு வாங்கிட்டு வந்தோம். அது பார்த்தீங்கன்னா நைட்டே எல்லா குசியில் எல்லாம் சேர்ந்து வெடிச்சதில் வெடிச்சிட்டு இன்னைக்கு நைட்டு பக்கத்தில் எல்லாம் வெடிக்கிறது போய் அப்படியே கம்ப்ளீட் பண்ணி வெடிச்சு விடலாம். பண்டிகை அப்படிங்கிறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சும்மா நம்மளோட வழிபாட்டை காமிக்கிறதுக்கு அப்படிங்கிறது வேண்டி கிடையாது. பண்டிகைங்கிறது வந்து நம்ம அதாவது ஒருத்தவங்களுக்கு பண்டமாற்று முறை மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு கொடுத்து அவங்க வீட்டில் இருக்கிறத நம்ம வாங்கி ஷேர் பண்ணி எல்லாம் ஒற்றுமையாக சந்தோஷமாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுதான் பண்டிகை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும்போது நிறைய குட்டீஸ்களை கேங்காக இருப்பாங்க, எல்லாம் பட்டாசு ஷேர் பண்ணி சூப்பராக வெடிப்போம். யார் பட்டாசு இல்லை, யார் பட்டாசு வாங்கினாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை, எல்லாத்தையும் ஒட்டு கலெக்ட் பண்ணி ஒட்டுக்கால் வெடிப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர வளர என்ன பட்டாசு வெடிக்கிற இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் போச்சு. ஏன்னா நம்மளே போய் தனியாக வெடிக்கிற சூழ்நிலையாக இருக்குது, யார் அவ்வளோ வரதில்ல. நீ அது என்ன பண்ணேன்னா நான் எல்லாருமே வர சொல்லி பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் சவுண்ட் விட்டு வர சொல்லி செம்மையாக என்ஜாய் பண்ணி சூப்பராக வெடித்தோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்ல சாப்பாடு தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாச்சு, நம்ம லஞ்ச் முடிச்சாச்சு. இது மாதிரி தோட்டத்துக்கு போனாங்க, நம்ம என்னதான் பண்ணாலும் தீபாவளி ஆனாலும் கொஞ்சம் செலிப்ரேஷனுக்கு இங்கே ஒதுக்கிட்டு நம்ம தோட்டத்து வேலையை செஞ்சு ஆகணும். அது வந்து ஒதுக்க முடியாது, நம்ம மாடுகள் அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுலேருக்கு இன்னைக்கு தீபாவளி தான், அதுலேருக்கு இன்னைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக கவனிச்சுட்டு வந்துட வேண்டியதாங்க. நன்றி, வணக்கம்ங்க. நம்ம இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது உங்கள் வீட்டில் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணீங்க, எப்படி என்ஜாய் பண்ணீங்க அப்படிங்கிற மொமெண்ட்டை வந்து எனக்கு கமெண்ட்டில் வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம பட்டாதாரி விவசாயிங்கிற யூடியூப் சேனல் அந்த இன்ஸ்டா பேஜ் ஐடி வந்து நான் அபோர்டில் கொடுத்துருப்பேன், அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிகேஷன் இது பண்ணுறதுக்கு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பேன். இது பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.